மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு, நொண்டு செல்லும் வரிசைகள், கோதுமை மா தட்டுப்பாட்டின் எதிரொலி, மூடப்படும் ஆயிரக்கணக்கான பேக்கரிகள், ஜனாதிபதி ரணில் பிறப்பித்துள்ள கடுமையான உத்தரவு, மக்களுக்கு அதிர்ச்சி தகவல், மீண்டும் அதிகரிக்கும் அரிசியின் விலை. முத்துராஜபுரம் முனையத்தில் எரிபொருள் கையிருப்பு இல்லை என்பதால் முத்துராஜபுரம் முனையம் மூடப்பட்டுள்ளதாக மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த வட்டாரங்களிலிருந்து தகவல் வெளிவந்துள்ளது. இதன் காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மீண்டும் மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்றனர். இதேபோலே பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் 500 எரிபொருள் தொகுதிகளில் பாதி குறைவானதாகவே நேற்றைய தினம் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் நேற்றைய தினம் கொலநாப முனையத்திலிருந்து எரிபொருள் விநியோகம் தாமதமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் நிலவி வரும் கோதுமை மா தட்டுப்பாடு காரணமாக சுமார் 2000 பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இவ்வாறு பேக்கரிகள் மூடப்பட்டதால் சுமார் 2,00,000 பேர் தொழில்களை இழந்து நிற்கதியாகியுள்ளனர். இவ்விடயத்தை அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என் கே விஜயவர்தன தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையில் நாட்டில் பான் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. டொலர் இல்லாத காரணத்தினால் நாடு முழுவதிலும் கோதுமை மாவிற்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது எனவும் ஜெயவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்து அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி கடுமையான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். நாடாளுமன்றம் நடைபெறும் நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அனைத்து அமைச்சரவை மற்றும் இராஜாங்க அமைச்சர்களும் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் வாக்களிப்பு ஒன்று இடம்பெறும் நாட்களில் அனைத்து நாடாளுமன்ற பிரதிநிதிகளும் நாடாளுமன்றத்தில் இருப்பது ஜனாதிபதியால் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் காலை 9 மணி முதல் மாலை 5:30 வரை அந்தந்த மாவட்டங்களில் பொதுமக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒதுக்கி அர்ப்பணிக்க வேண்டுமெனவும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக பொருட்களின் விலைகள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இதனால் சாமானிய மக்களின் வாழ்வாதாரம் படுமோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அன்றாடம் கூலித்தொழிலும் செய்யும் மக்கள் அரிசி வாங்குவதற்கு கூட பெரும் கஷ்டத்தை அனுபவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மக்களுக்கு மற்றொரு அதிர்ச்சி தகவலாக எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அரிசி விலை மேலும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 1ஆம் தேதியிலிருந்து 1 கிலோ அரிசிக்கு 2.5% சமூக பாதுகாப்பு வரி அறவிடப்படுவதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் முடித் பெரேரா தெரிவித்துள்ளார். எனவே அரிசி விலை உயர்வை தடுப்பதற்கு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் அரிசிக்கான வரித்தொகையை குறைக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்.